முகம் எம்எல்ஏ மற்றும் தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வட இந்தியர்கள் குறித்து சர்ச்சையை கிளப்பும் வகையில் பேசியது குறித்து பாஜகவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் சென்னை துறைமுகம் தொகுதியில் மகாவீர் இன்டர்நேஷனல் சென்னை மெட்ரோ என்ற அமைப்பினரின் உணவு வங்கி நிகழ்ச்சி ஒன்றில் தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் அவருடன் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் திமுக எம்எல்ஏ பரந்தாமன் ஆகியோரும் பங்கேற்றனர் அப்போது அமைச்சர் சேகர் பாபு பேசுகையில் கணிசமாக ஹிந்தி பேசும் மக்கள் வாழும் இந்த தொகுதியில் நானும் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கே வாழ்ந்து வருகிறேன் வட இந்தியர்களின் வளர்ச்சியை நான் கண்கூட பார்த்துள்ளேன் நீங்கள் அதிகாரம் மிக்கவர்களாக மாறுவதற்கு திராவிட கட்சிகளின் பங்கே அதிகம் இருக்கிறது தவிர பாஜக கட்சியின் பங்கு ஒன்றும் இல்லை இப்படி இருந்தும் கூட நீங்கள் பாஜகவிற்கு வாக்களிக்கின்றீர்கள் தயாநிதிமாறன் கூட என்னிடம் கேட்பார் அவர்கள்தான் நமக்கு வாக்களிக்கவில்லையே அவர்களுக்கு உதவ ஏன் இவ்வளவு எனக்கிட வேண்டும் என்று அவர்களும் இந்த நிலத்தில் தான் வாழ்கிறார்கள் நான் இந்த தொகுதியின் எம்எல்ஏ அனைவருக்கும் தேவையான உதவிகள் மற்றும் நலத்திட்டங்கள் சென்று சேர்வதை உறுதி செய்வது என்னுடைய கடமை என்று நான் கூறுவேன் என்றார் சேகர் பாபு கடந்த காலங்களிலும் ஹிந்தி பேசும் மக்கள் திமுகவிற்கு வாக்களிக்கவில்லை என்றும் ஆனாலும் திமுக அவர்களுக்கான அனைத்து நலத்திட்டங்களையும் செய்தது என்றும் கூறினார் பாஜக முன்னூறிலிருந்து ஐநூறு வாக்குகள் வாங்கிய இடத்தில் திமுக வெறும் ஐம்பது வாக்குகள் தான் வாங்கியது என்றும் கூறினார் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகள் அனைத்தையும் திமுக செய்த போதும் அவர்கள் ஏன் எங்கள் கட்சியை புறக்கணிக்கிறார்கள் என்று நான் கேட்கும்போது திமுகவிற்குத்தான் தான் வாக்களித்ததாக அவர்கள் கூறுகிறார்கள் முன்னதாக நாங்கள் வாக்குச்சீட்டு மூலம் வாக்குகளை பதிவு செய்தோம் ஆனால் இப்போது நம்மிடம் இவிஎம் இயந்திரங்கள் உள்ளன அவை ஒவ்வொரு பகுதியிலும் எத்தனை வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதை காண்பிக்கும் நீங்கள் எங்களை புறக்கணித்தாலும் நாங்கள் உங்களை புறக்கணிக்க மாட்டோம் என்று அவர் கூறினார் இந்நிலையில் சேகர்பாபுவின் கருத்திற்கு கடுமையான கண்டனங்களை பாஜகவினர் பதிவு செய்து வருகின்றனர் தங்களுக்கு வாக்களிக்காத மக்களை மிரட்டும் திமுகவின் செயல் என்று விமர்சித்துள்ளனர் குறிப்பிட்ட இன மக்கள் தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியதற்காக அச்சுறுத்தப்பட்டுள்ளனர் வாக்களித்தல் அவர்களின் விருப்பம் அவர்களுக்கு பணியாற்றுவது உங்களின் கடமை இதுபோன்ற அச்சுறுத்தலுக்கும் தாக்குதலுக்கும் எதிராக பாஜக ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதரவாக நிற்கும் என்று வினோஜ் பி செல்வம் ட்வீட் செய்துள்ளார் இதுகுறித்து தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் திருப்பதி நாராயணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் மாநில அமைச்சருமான சேகர்பாபு அரசியலமைப்பு சட்டப்படி அனைவருக்கும் பொதுவானவர் அவர் ஒரு பொது நிகழ்ச்சியில் மக்களை வட இந்தியர்கள் என பிரித்து பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார்